கிறிஸ்துவுக்கில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தியானித்து ஜெபிக்கலாம். நான் இந்த நாளில் வந்து தெரிந்து கொண்ட வேத வசனம் யோபு 29:15. அந்த வசனம் இப்படி போடப்பட்டிருக்கு: நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். இந்த இடத்துல யோபு சொல்கிறாரு, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில் நம்ம இந்த உலகத்தில் யாராய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வந்து இந்த உலகத்தில் கத்தர் உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த யோபு தான் வாழ்ந்த நாட்களில் அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் குருடனுக்கு கண்ணா இருந்தாராமா, சப்பானிக்கு காலா இருந்தாராமா. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு மனது இறுக்கத்தோடு கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு, தங்களை தாங்களே டேக் கேர் பண்ண முடியாம இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, ஒரு மனது இறுக்கத்தோடு அது முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருந்த அப்படிங்கிறத தான் வந்து அவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து இந்த நாட்களில் வந்து இயேசு அப்படி தான் வாழ்ந்திருந்தாரு. ஸோ இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம வந்து இயேசுவை போல, இந்த யோபு செய்ததே போல நாமும் இந்த உலகத்தில் வந்து நாம செய்யணும். நமக்கு வந்து ஒரு கம்பேஷன் ஃபார் த நீடிஸ் இருக்கணும். நமக்கு நீடாக இருக்கிற அந்த யார் யார் நீடில் இருக்காங்களோ, அந்த நீட்ஸில் இருக்காங்களோ, ஸோ வி நீட் டு ஹேவ் அ கம்பேஷன் ஃபார் த நீடி. நம்ம யார் யார் தேவையோடு இருக்கிற ஜனங்கள் மேலே ஒரு கம்பேஷனோட, ஒரு மனதுருக்கத்தோடு அவங்களுக்காக வந்து நம்ம காரியங்களை செய்கிறவர்களாக நாம் காணப்படணும். இந்த இடத்துல ப்ராபப்ஸ் வந்து 31:8-9 சொல்லப்பட்டிருக்கு: ஊமையனுக்காகவும் திக்கற்ற எல்லாருடைய நியாயத்துக்காகவும் வாயை தர, உன் வாயை திறந்து நீதியாக நியாயம் தீர்த்து சிறுமைய மெலிவனவானுக்கு நியாயம் செய் என்று இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எதற்காக நம்ம வாயை திறக்கிறோம்? நம்ம வந்து நல்லதுக்கு வாயை திறக்கிறவங்களாக இருக்கணும். நியாயம் செய்கிறவர்களுக்கு வாயை திறக்கிறவங்களாக இருக்கணும். எளிமையானவர்களை ஒடுக்கிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. இந்த யோபு செய்தது போல ஒரு கம்பேஷனோட, யார் கஷ்டப்படுறாங்களோ, யாருக்கு வந்து தங்களுக்கு தாங்களே அவங்க பேச முடியாது, அவங்க பக்கம் நியாயம் இருக்கும் ஆனால் பேச முடியாது. காரணம், அவங்க சிறுமைப்பட்டவர்கள், அவங்க சிறுமைப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சமுள்ள ஜனங்களாக இருப்பாங்க, ஒரு அதிகாரத்தில் இல்லாமல் ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த சிறுமைப்பட்ட ஜனத்தை ஒதுக்கும் போது, நிறுக்கும் போது, நம்ம அப்பேற்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர்களாய், அப்பேற்பட்ட ஜனங்களை பார்த்து நம்ம ஒரு மனதுருக்கம் உள்ளவர்களாய், அவர்களுக்காய் வழக்காடுகளாய், அவர்களுக்காய் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பீயிங் ஐஸ் டு த பிளைண்ட். நம்ம யார் யாருக்கு வந்து கண் இல்லாமல் இருக்காங்களோ, அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு நம்ம கண்ணாக இருக்கணும். இந்த யோபு வந்து அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு கண்ணாக இருந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்களில் வந்து நான் வந்து குருடனுக்கு கண்ணாக இருந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்குள்ளே வந்து இந்த ஒரு கம்பேஷனோடு இருக்கும்போது நம்ம வந்து கஷ்டப்படுற ஜனங்களுக்கு, குருடாக்கப்பட்ட ஜனங்களுக்கு கண்களாய் நாம் இருக்க வேணும். லிட்ரலாகவும் இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கணும். எத்தனையோ ஜனங்கள் நீங்கள் பாருங்கள், ஒரு வேளை பிறவி குருடுகளாக இருக்கலாம், இல்லை பாதியில் ஆக்சிடென்ட் கண்கள் தெரியாம போயிருக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் பிசிக்கல் பிளைண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை கல்வி அறிவு இல்லாதவங்களா கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்போ எத்தனையோ குடும்பங்களில் வந்து தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாம அந்த குடும்பங்கள் கஷ்டப்படுறதுனால அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கிடைக்காம இருக்கலாம். இப்போ ஏற்பட்ட அநாதை குழந்தைகளை, ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்கிறவளாய், அவங்களுடைய படிப்பு செலவுகளுக்கு நம்மால் முடிந்தவரை நமக்கு வந்து அதிகமாக இருந்து தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குள்ள என்ன கொஞ்சம் இருக்கு, அந்த கொஞ்சத்தில் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவளா நம்ம யோபுவை போல நம்ம காணப்படணும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் கூட, ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் வஞ்சிக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இப்பேற்பட்ட ஜனங்களுக்காய், பிசாசு அப்பேற்பட்ட ஜனங்களை அவங்க கட்டில் வச்சு அவங்கள வஞ்சித்து, அவங்கள வந்து தங்களுடைய காரியத்தை செய்ய முடியாதபடி அவங்கள ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, நம்மக்குள் வந்து பரிசுத்தாவியானவர் இருக்கும்போது அந்த மனதுருக்கத்தோடு அவர்களுக்காக நம்ம வைராக்கியமாய் ஜெபித்து அவர்களுக்கு விடுதலையை கொண்டு வரலாம் நம்ம இந்த உலகத்தில் நம்ம காணப்படணும். பட் ஒரு சிலர் வந்து அந்த வெளிச்சத்துக்கு வர பிசாசு அவங்களை அனுமதிக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை சொல்லி, சாம் 119:105 சொல்லப்பட்டிருக்க முடிய வசனம், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எனக்கு வந்து தீபமும் வெளிச்சமாய் இருக்கிற இந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தினாலே இவங்க மேலே நான் அறிக்கை இடுகிறேன். இவங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இவர்களும் இருளிலிருந்து, அந்த பாண்டேஜிலிருந்து, அந்த ஸ்பிரிச்சுவலா அவங்களோட ஐஸ் ஓபன் ஆக, அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட இயேசுவின் நாமத்தில் விடுதலை வர வேண்டும் என்று நம்ம ஆவியில ஆண்டவர், நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவங்கள வச்சு நம்ம ஜெபிக்கும் போது அவங்களும் கண்களை திறக்கப்பட்டவர்களாய், கண் திறக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது நம்ம இந்த குருடர்களுக்கு கண்ணாய் இருக்க முடியும் இந்த உலகத்தில். அது மாத்திரம் இல்லாமல் அவர் கடைசியாய் சொல்றாரு, பீயிங் ஃபீட் டு த லேம். அவர் வந்து
சப்பானிக்கு காலாய் இருந்தார். ஸோ அசிஸ்டிங் த ஹெல்ப்லெஸ், யார் யாருக்கு வந்து தங்களை தாங்களே வந்து எந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறாங்களோ, அதாவது வந்து ஃபிசிக்கலி டிசபிள்டாக இருக்கலாம், அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். அவங்கள வந்து நம்ம பரிதாபமாக பார்க்காதபடி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறவங்களா, ஒருவேளை அவங்களால நடக்கவே முடியல அப்படின்னா அவங்களுக்கு அசிஸ்டிவ் டிவைசஸ் வாங்கி கொடுக்கலாம், வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம், ஈவன் வீல் சேர் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஃபிசிக்கலாக என்ன டெய்லி லைஃப்பில் என்னென்ன தேவைகள் அவங்களால செய்ய முடியாமல் இருக்குதோ அதை செய்கிறதுக்கு நம்ம உதவி செய்யலாம். ஒருவேளை நம்ம வந்து டைரெக்டாக அப்படி செய்ய முடியலன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி செய்கிற ஒரு அநாதை ஆசிரமங்கள் இல்லாத இந்த மாதிரி நடத்துகிற ஒரு ஆசிரமங்களுக்கு உதவி செய்கிறவங்களா, அந்த அந்த நிறுவனங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறவங்களாம் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து சப்பானிகளுக்கு காலாக இருக்க முடியும். ஒரு சிலர் வந்து ஊனத்தினால் நடக்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை ஒரு சில ஆப்ரேஷன் பண்ணால் அவங்களுக்கு வந்து அவங்களால நடக்க முடியும் என்று உங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சிஸ்டர் என்று சொல்லி அமைதியா இருக்காதீங்க. இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்களை நம்ம இயேசுவை பிரதிபலித்தே ஆகணும். நம்ம வந்து இருளில் வெளிச்சம் உள்ளவர்களா பிரகாசிக்கிற பிள்ளைகளை நம்ம உலகத்துல வாழணும்னா இந்த யோபுவை போல குருடனுக்கு கண்ணும் அது மாத்திரமல்ல சப்பானிக்கு காலுமாய் நம்ம இருக்கிறவங்களாய் நம்ம இருக்கணும். அவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம செய்யும் போது அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் கூட அவங்க வெளிச்சத்துல வந்து அவங்க வெளிச்சத்துல அவங்க வந்து பிரகாசிக்க முடியும். அதே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இயேசுவை போல நம்ம எப்படி இருக்கணும், எந்த ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கலேசிய சபையில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஒருத்தவங்க முடியாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுடைய பாரத்தை சுமக்கிறவங்களாக இருக்கணும். நான் இந்த நாட்களில் பார்த்த வரைக்கும் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறவங்க தான் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க, அவங்கள குற்றப்படுத்துறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிற, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற ஜனங்களை தான் இந்த காலத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, இதற்காய் நம்ம அழைக்கப்படலை. கேட்டால் தேவ அன்புன்னு சொல்லுவாங்க. தேவ அன்பு உள்ளவர்கள் வந்து உண்மையான இருதயத்தோடு நடந்து கொள்ளணும். அன்பு இருக்கு என்று சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யலனா எந்த விதத்துல நம்ம அன்புள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம் என்று நமக்கே தெரியாது. சோ அதனால வந்து நம்ம அன்புள்ளவர்களா இருக்கிறவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த மனதுருக்கம் இருக்கும். இயேசுவின் மனதுருக்கம் நமக்குள் இருக்கும்போது ஒருவர் பாரத்தை ஒருவர் நம்ம சுமக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும், கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். இந்த யோபுவை போல குருடர்களுக்கு கண்ணுமாய் சப்பானிகளுக்கு காலுமாய் இருந்தது போல எல்லா காரியத்திலையும் நம்ம வந்து டெய்லி லைஃப்ல மற்றவங்களுக்கு உதவுகிறவளாய், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவளாய், அவளை தூக்கி விடுகிறவளாய், நம்ம குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது. எஸ், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார், அதற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி மற்றவர்களிடத்துல வெளியே புரஜாதியார் இடத்துல மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்கிறவளா நம்ம காணப்படணும். ஒரு சிலர் வந்து உதவி செய்ய நீங்க போவீங்க, அவங்க உங்களை ரொம்ப ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அப்பேற்பட்ட ஜனங்களை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க, அப்பேற்பட்ட ஜனங்கள் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு வந்து தேவையுள்ள ஜனங்கள், தேவையுள்ள ஜனங்கள் இடத்துல நம்ம போகும்போது நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு பிரகாசிக்கும். அவர்கள் முன்பு வந்து கர்த்தர் வந்து நம்முடைய நம்மை கொண்டு அவர்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஸோ தேவையுள்ள ஜனங்கள் மத்தியில் நீங்கள் போய் உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்கள் என்று சொல்லும்போது இந்த நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் மிகவும் முக்கியம். நிறைய இடத்துல நான் கூட ராங்காக சூஸ் பண்ணியிருக்கிறேன், சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் அதே தேவையுள்ள ஒரு இடத்துல கொடுக்கும்போது அவங்க அதை கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் தெய்வம் என்று சொல்கிறாங்க. நம்ம தெய்வம் கிடையாது, ஆனால் அதன் மூலம் தெய்வத்தின் நாம மகிமைப்படுகிறது, இயேசுவின் நாம மகிமைப்படுகிறது. ஸோ நம்ம வந்து கொடுக்கறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மனதுருக்கம் இல்லாமல் பிள்ளைகளாக இருந்தால் எந்த இடத்துல மனதுருக்கத்தை காட்டுகிறோம் என்றதும் மிகவும் முக்கியம். நான் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி தவறான இடங்களில மனதுருக்கத்தை காட்டி தவறான இடங்களில தவறான ஜனங்களுக்கு உதவி செய்து காயப்பட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டான பீப்புளை சூஸ் பண்ணுங்க, ரைட் பீப்புளை சூஸ் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. கஷ்டப்படுற கண் திறக்க முடியாம கண் குருடாக்கப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க, சப்பானிகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த யோபுவை போல நம்ம ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா ஜீசஸுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா, இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை சுமந்த பிள்ளைகளா இந்த உலகத்துல நம்ம வாழ நம்ம இந்த நாள் அர்ப்பணித்து நம்ம செபிக்கலாமா? ஒவ்வொருவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எஸ்அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே,
ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரே கேட்ட அந்த சத்தியத்தின்படி ராஜா நாங்கள் குருடனுக்கு கண்ணும் ஆண்டவரே ஜப்பானிகளுக்கு காலுமாயிருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். யோபு வந்து அத்தனை ஒரு பாடுள்ள மனுஷன், அவ்வளோ ஒரு கஷ்டம், அவ்வளோ ஒரு போராட்டத்தில் கூட தகப்பனே இப்படி அவர் வாழ்ந்தார் என்று அவரை குறித்து அவர் சொல்லுகிறார். தகப்பனே ஆண்டவரே தகப்பனே அவருடைய சிநேகிதர்கள் அவர்கள் பரியாசம் பண்ணினது கூட கர்த்தாவை பெருசாக எடுத்துக்காம எல்லா இடத்துலையும் தகப்பனே ஆண்டவரே அவர் குருடனுக்கு கண்ணாய் ஆண்டவரே சப்பானிக்கு காலாய் இருக்க வாழ்ந்திருக்கிறாரப்பா. அதே போல நாங்கள் இருக்கிற நாட்கள்லேயே ராஜா நாங்கள் தேவையுள்ள ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு உதவி செய்யங்களுக்கு உடைய மனதுருக்கத்தை தாருமையா. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் கேளுங்க பிரியமானவர்களே, முடிந்தவரை உதவி செய்யுங்க, முடிந்தவரை உதவி செய்யுங்க. கொஞ்சம் தான் இருக்கு சிஸ்டர்ன்னு சொல்லாதீங்க, இருக்கிறதுல கொஞ்சத்துல கொடுங்க. இந்த நாள் அர்ப்பணிங்க, இந்த நொடியிலிருந்து நான் செய்வேன் என்று சொல்லி நீங்க அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஹானர் பண்ணுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்க கொஞ்சம் கொடுக்கும் போது அதிகமாய் கொடுக்க வைப்பார். கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க, எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுங்க, மனதுருக்கத்தை கொடுங்க அப்பா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. நாங்க ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்பா, நாங்க கீழே தள்ள வேண்டாம் அப்பா, நாங்க தூக்கிடுகிறலாம் இந்த உலகத்துல வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்க அப்படி செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவ ஜனமே இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.